பொதுமக்களுக்கு சுகாதார வைத்திய அதிகாரியின் அன்பான அறிவித்தல். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக பரவிக்கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் சில. மேல் மாகாணம் மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் இருந்து எமது ஊருக்கு வருகை தருபவர்கள் கட்டாயம் தத்தமது பிரிவு பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் கிராம சேவை உத்தியோகத்தர் ஆகியோரிடம் அறிவித்தல் வேண்டும். இவ்வாறு அறிவிக்காமல் விடுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். சுய தனிமைப்படுத்தலில் இருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுதல் அல்லது தனிமைப்படுத்தலில் உள்ளவர்களை சந்திப்பதற்கு பிறர் வருகை தரல் போன்ற செயற்பாடுகளை முற்றாக தவிர்த்துக் கொள்ளல் வேண்டும். தனிமைப்படுத்தலில் உள்ளவர்கள் பள்ளி வாசல்களுக்கு செல்லாது தத்தமது வீடுகளிலேயே தொழுகையை மேற்கொள்ள வேண்டும். தனிமைப்படுத்தலுக்குட்பட்ட வீடுகளில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தனிமைப்படுத்தல் முடியும் வரை பாடசாலை செல்வதை தவிர்த்தல் வேண்டும். திருமண நிகழ்வு நடப்பதாயின் கட்டாயம் சுகாதார வைத்திய அதிகாரியின் அனுமதி பெற வேண்டும். இதனை மீறுபவர்கள் தொற்றுநோய் தடுப்பு சட்டத்தினை மீறிய குற்றச்சாட்டுக்கு உள்ளாவார்கள். வெளியூர்களில் இருந்து எமதூருக்கு வருகை தரும் நடமாடும் வியாபாரிகளுடனான வியாபார நடவடிக்கைகளின் போது மிகவும் அவதானமாக இருப்பதோடு அவர்கள் அவர்களது சுகாதார வைத்திய அதிகாரி அல்லது பொது சுகாதார பரிசோதகரின் அனுமதி பெற்றுள்ளனரா என்பதை உறுதி செய்து கொள்வதுடன் வியாபார நடவடிக்கைகளின் போது சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். வெளி மாவட்டங்களில் இருந்து எமதூருக்கு அபிவிருத்தி வேலை திட்டங்களான நிர்மாணத்துறை மற்றும் இதர வேலைகளுக்காக வருகை தரும் அதிகாரிகள் ஊழியர்கள் தாங்கள் தங்கியிருக்கும் பிரதேச பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் கிராம சேவை உத்தியோகத்தர் ஆகியோருக்கு அறிவிக்க வேண்டும். இவ்விடயத்தில் பிரிவு தலைவர்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். மிக கட்டாயமாக முகக்கவசம் அணிதல், கை கழுவுதல், சமூக இடைவெளியை பேணுதல் வேண்டும். கொரோனா வைரஸில் இருந்து நம்மை நாம் பாதுகாப்போம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்குவதே சுகாதார வைத்திய அதிகாரி, சுகாதார வைத்திய அலுவலகம், கல்முனை.